السلام أنباد الشاه أنبياء السلام حضرت خير الورى السلام عزينة فرش السلام أجانش هر شيء بري السلام أي تاجدار رنما السلام افتخار حلتا خادي خادي معين الدين فخر دو جهان معين الدين والي بكسان معين الدين مظهر نور إله معين الدين مستر ذات محمد معين الدين منبع جود وسخاء معين الدين لطف كن لطف يا معين الدين توي مشكل كشاي معين لطفكم لطف يا معين الدين تو هي مشكل كشاي معين الدين لطفكم لطف يا معين الدين تو هي مشكل كشاي معين الدين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه سلطان الأولياء نائب رسول الله نور الله نور محمد نور فاطم نور علي نور حسن نور حسين نور حمزة نور جعفر قبض غوث العالم راضي عثماني خواجه معين الملة العظم الحق والدين الحسيني الحسن تشتي سنجري ثم جميري غريب نواز اجمان ஆண்டவர் நளின் மேலாம்பரமான மகா சங்கை மிக்க உருஸ் முனவருடைய லைலத்து நூறாகும் சங்கையான இந்த
رجب المرجب ஆறாவது இந்த புனிதம் பொங்கும் சங்கையான லைலத்து முபாரக்கா ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது ஹபீபாக்கரமான خاتم المرسلين شفيع المذنبين سيد الأنبياء والمرسلين سيد العالمين رحمة للعالمين حبيب رب العالمين جد الحسن والحسين سيدنا روح الوجود محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم مجد وعلم نائه قومان أبرغلين மகா கௌரவமிக்க மகா சங்கை மிக்க மகா சிறப்பு மிக்க மகா பரிசுத்தமான புனிதம் பொங்கும் புண்ணிய பாரம்பரியத்தில் ஹசனைன் கரீமைன் சேதுனா இமாம் ஹசன் அலை சலாத்து வசலாம் சேதுனா இமாம் ஹுசைன் அலை சலாத்து வசலாம் அவர்களின் பரிசுத்த வாரிசாக நஜீப் தரஃபைன் அதீம் அல் அபவைன் மகா சிறப்புக்குரிய வாபா நாயகத்துடைய வழியிலும் மகா உன்னதமிக்க உம்மா நாச்சியாருடைய வழியிலும் மாதா பிதா இரு வழியிலும் செய்து சாதாத்தாக வாபாவுடைய பாரம்பரியத்தில் இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரிசுத்தமான திருமகனார் இமாம் அபூ முஹம்மது அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை திருமகனார் இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை திருமகனார் இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை திருமகனார் இமாம் علي موسى القاضم عليه السلام அவர்கள் திருமகனார் இமாம் علي موسى الرضا عليه السلام அவர்கள் திருமகனார் சையதுனா இத்ரீஸ் இவங்களுக்கு ரெண்டு பேர் உண்டு இப்ராஹிம் ஒரு பேர் உண்டு இத்ரீஸ்ங்கிறது குன்னியத் மாஷா அல்லாஹ் இமாம் علي موسى الرضا நாயகத்துடைய புள்ள ஹதரத்து இத்ரீஸ் அமதா இப்ராஹிம் இவங்கள புள்ள சையதுனா ஹாஜா அப்துல் அசீஸ் அவங்கள புள்ள ஹாஜா நஜ்முதீன் தாஹிர் அவங்கள புள்ள ஹாஜா அகமது ஹுசைன் அவங்கள புள்ள ஹாஜா கமாலுதீன் அவங்கள புள்ள ஹாஜா கயாசுதீன் அவங்கள புள்ள சுல்தானுல் அவுலியா நாயிப ரசூலுல்லாஹ் கௌசல் மஷாயிகின் غوث الفقراء والضعفاء واليتامى والآسين المساكين أون الله خاجة مهين الدين الحسين الحسن تشتي سنجري ثم أجمل حضور غريب نواز رضي الله تعالى أفاو علينا البركات منهم دهر دهر آمين بابا نايو تولي برسو تمانا پارمبرية دلے سيدنا إمام حسين عليه الصلاة والسلام رضي پارمبر أمم ناتي يار சையதா உம்மு வர மஹனூர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஜா நாயகத்துடைய வாப்பா நாயகமும் உம்மா நாயகம் ரெண்டு பேரும் மாஷா அல்லாஹ் சையது சாதாத் அது மட்டும் அல்லாம ரெண்டு பேரும் குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்துல ரெண்டு பேரும் பெரிய சமுத்திர மாஷா பஹ்ரைன் மாஷா பஹ்ரைன் மாஷா ஹாஜா கயாசுத்தீன் அல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒப்பாக அந்த காலத்துல துனியால ஒரு ஆலிம் கிடையாது மாஷாஅல்லாஹ் துனியாவுல ஒரு ஆலிம் கிடையாது இல்முல மட்டுமல்ல வரஇல பேணுதல்ல மாஷாஅல்லாஹ் ஷர்ஹுல மட்டும் அவர்கள் மாஹிர் அல்ல வரஇலை மாஷாஅல்லாஹ் பெரிய மாஹிர் மாஷாஅல்லாஹ் பேணுதல் ஒரு சின்ன முஸ்தஹப்ப கூட மாஷாஅல்லாஹ் என்ன பேணுவாங்க காரணம் என்ன அந்த போற்றுதலுக்குரிய பெருமகனார்
அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த பாரம்பரியத்தில் அஹ்லு பைத் அத்ஹாருடைய அவுலாதாக மாஷா அல்லாஹ் பூத்து வந்த புஷ்பம் அது மாஷா. அதனால என்ன சாஹிபுல் வராவா இருந்தாங்க யாரு? ஹாஜா غياث அல் ஹுசைனி ரழியல்லாஹு அன்ஹு. ஹாஜா நாயத்தர் உம்மாவும் அப்படிதான். ஹாஜா நாயத்தரே தாயார் பேரு சையதா மாஹனூர். சையதா மாஹனூர் அவங்களுக்கு உம்மு வராங்கிறது என்ன, வரவுடைய தாய் அப்படிங்கிறது மாஷா அல்ல அவங்களுக்கு லகப் பட்டம். இந்த பட்டத்தை கொடுத்த நாதா யாருன்னு சொன்னா அவுலியாக்களுடைய ராஜாதி ராஜ மகாராஜரான ஹவுசுல் ஆலம். நிஜமா ஹாஜா நாயகம் அவர்களை ஹவுசுல் ஆலத்துட்டு அனுப்பி வச்சாங்க வாலிதேன் ஷெரீஃபை. அப்ப உம்மா மாஷா இல்ல என்ன ஹாஜா நாயகத்தையும் வாப்பா நாயகம் மறைஞ்சிட்டாங்க. ஹாஜா ஹியாசுதீன் நாயகம் இஸ்லாம் முபாரக்காவிடுறாங்க. வாப்பாட்ட எல்லா இல்மும் படிச்சாங்க ஹாஜா நாயகம். அது மட்டும் அல்லாமல் ஹாஜா நாயகம் அவர்களுக்கு ஹதீஸுடைய ஃபண்ணில் அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஜலீலுல் கத்ர் அல்லாமத்து தஹரான ஹாஜா ஷர்ஃபுத்தீன் புகாரி ஹாஜா ஹுசாமுத்தீன் புகாரி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாஷா அல்லாஹ் இல்முல் ஹதீஸ் மாஷா அல்லாஹ் படித்தாங்க. இப்படி வாலிதைன் ஷரீஃபைன் இருந்தும் பிரபலமான பெரிய முஹத்தீஸின்கள்ட்ட இருந்தும் எல்லா இல்மையும் ஹாசிலாக்கின ஹாஜா நாயத்தை உம்மா நாச்சியார் சர்வ ஞானங்களுடைய பொக்கிஷமான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்ஹருல் அதீமான ஹவுசுல் ஆலத்திட்ட மாஷாஅல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும்போது உம்மா மாஷாஅல்லாஹ் சொன்னாங்க ஹாஜா நாயகமும் ஹாஜா நாயத்தரை அருமை உம்மாவும் ஹவுசுல் ஆலமும் என்ன, அதாவது கசின் பிரதர் கசின் சிஸ்டர் மாஷா ரெண்டு பேரும் ரொம்ப வெரி க்ளோஸ் ரிலேஷன் மாஷா. அப்போ ஹாஜா நாயத்துக்கு ஹவுசுல் ஆலம் அசலா என்ன மாமா வேணும் அங்கல் மாஷா ஹால். அப்போ உம்மா மாஷா அல்லா ஹவுசுல் ஆலத்துக்கு சலாம் சொல்லி விடுறாங்க ஹாஜா நாயகத்துக்கு. ஹாஜா நாயகம் அவர்கள் ஹவுசுல் ஆலத்துடைய தர்பார நூரானியாவுக்கு வந்து மாஷா அல்லா தனது அருமை தாயார் உம்மா நாச்சியார் சையதா மஹனூர் அல் ஹசனி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஆஃபாத அலைஹிம் பரக்காத் மின்ஹா தஹர தஹரன் ஆமீன் நாயகி அவர்களுடைய சலாத்த தஹியத் ஆகும் போது மாஷா அல்லா ஹவுசுல் ஆலம் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன அதுக்கு சலாத்துக்கு ஜவாபு சொல்லிட்டு ஹாஜா நாயகத்தில் சொன்னாங்க தங்களோட உம்மா மகனே உங்களோட உம்மா எப்படிப்பட்ட மர்த்தபால உள்ளவனா உம்மு வராஹ மாஷா உம்மு வராஹ மாஷா வரவுடைய தாய் தங்களுடைய உம்மான்னு சொன்னாங்க மாஷா. யாரு தரஸ்துல் மஹத்தா சிரது குதுபா ஹவுசுல்லாலம் திருவாயார சொல்றாங்க என் சன்னிதானத்துல என் ஹதரத்துல என்ன தஷஹுதுல உட்கார்ற மாதிரி மண்டி போட்டு கால் மடிச்சு உட்கார்ந்து என்ன இல்மு வாங்காத குத்துபு ஓராலும் கிடையாது மாஷா. மஷ்ரிகு தொட்டு மகரிபு தொட்டு என்ன எந்த ஆழத்துல உள்ள குத்துபா இருந்தாலும் குத்துபுல்லா கத்தாபா இருந்தாலும் ஹவுசா இருந்தாலும் என்ன ஹவுசுல்லாலத்துடைய திரு சன்னிதானத்துல அவர் என்ன மண்டிட்டு ஃபைல் ஹாசில் ஆகக்கூடியவர் தான் மாஷா. அப்பேற்பட்ட ஹவுசுல் ஆலத்துடைய இஸ்லாம் ஹக்கல் கரீமால் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டிகிற இந்த மெஞ்ஞான புஷ்பத்தை பெத்தெடுத்த தாயான அந்த மாதாவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன எப்படி புகழ் நாம சொல்றாங்க உம்மு வரா உம்மு வரா. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜா நாயத்துடைய மகத்துவத்தை நம்ம பார்க்கும்போது ஹாஜா நாயகம் ஹாஜா நாயகம் உயர் வானில் பறக்கிற பட்டம் மாஷா அல்லாஹ் உயர்ந்த வானத்தில் பறக்கிற பட்டம் ஹாஜா மொய்னுத்தீன்
இந்த காஜா முயினுதீனை பெற்றெடுத்த சங்கையான வாலிதேன் ஷெரீஃபேன் அந்த பட்டத்தை தூக்கிட்டு போற காற்றாகவும் நூலாகவும் இருக்கிறாங்க. இந்த உருஸ் முபாரக்குடைய நாள்ல மாஷால்ல ஹாஜா சர்க்காருடைய அருள் கடாட்சியத்தையும் கரீம் நவாஸுடைய அன்பையும் அருளையும் அரவணைப்பையும் கருணையும் காருணியத்தையும் நாம என்ன அள்ளிக்கொள்ள வேண்டுமையானால், ஹாஜாட்டேந்து நமக்கு என்ன கணக்கு இல்லாமல் கரீம் நவாஸ் நமக்கு வழங்க வேண்டுமையான அதா செய்ய வேண்டுமையானால் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அல்லாஹ் நம்மளை பேச வைக்கணும், கேட்க வைக்கணும். சர்க்கார குஷி ஆகிற விஷயம் அவர்கள் வாலிதேன் ஷெரீஃபினுடைய ஆலா மராத்தி பாத்து மாஷா நஜீபு தரஃபைன் அலீமல் அபவைன் மாஷா நஜீபு தரஃபைன் அலீமல் அபவைன் மாஷா ஹஜானாயத்துடைய கராமத்துகள் என்ன மாஷா அல்லாஹ் அது கணக்கில்லாத கராமத்து. சர்க்காருடைய கராமத்து மசால ஒரு கடல்ல பசிபிக் ஓஷன் எவ்வளவு ஆழமானதுன்னு சொல்லி அளந்து சொல்லிடலாம். பசிபிக் ஓஷனுடைய லென்த் பெர்த் அதனுடைய டீப்னஸ் ஆழம் எல்லாத்தையும் என்ன கணக்கு போட்டு சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல பசிபிக் ஓஷன்ல வர்ற அல வியூஸ் அது மட்டும் இல்லை எத்தனை அதில் பபுள்ஸ் வருது அது எல்லாம் கவுண்ட் பண்ணிடலாம் மாஷா அல்லா. ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டியுடைய கராமத்தை என்ன கவுண்ட் பண்ணவே முடியாது மாஷா. காரணம் என்ன அது அதையெல்லாம் தாண்டி கடந்து போனது மாஷா, அதையெல்லாம் தாண்டி கடந்து போனது. ஹாஜா நாயத்துடைய மிகப்பெரிய அதிமுஷான் அதுமத்துல் கரீம்னு சொன்ன மாஷா அல்லா அவர்களுடைய இல்முல் கமால் விலாயத்துல் கமால் ஹாஜா நாயகம் சுல்தானுல் அவுலியா அதே நேரத்தில் சுல்தானுல் முஃபஸ்ஸிரீன் சுல்தானுல் முஹத்திஸீன் சுல்தானுல் ஆரிஃபீன் சுல்தானுல் முகர்ரபீன் சுல்தானுல் குதுபியீன் சுல்தானுல் ஃபுகஹாய் சுல்தானுல் ஹுகமாய் எந்த ஃபன்னை எடுத்தாலும் அதில் ஹுசூர் கரீம் நவாஸ் சுல்தான் மாஷா. உலகத்தில் மாஷா அல்லா குரான் ஷெரீஃபுக்கு ஏராளமான தஃபாசிராத் உண்டு மாஷா. உதாரணத்துக்கு சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய முதல் தஃப்சீர் மாஷா சஹாபத்துடைய ஜமானால உள்ள தஃப்சீர் எந்த அளவுக்கு பிரபலமான தஃப்சீர் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கிலாஃபத்துல உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாருந்தா மாஷா அல்லாஹ் என்ன மூணு பேருட்ட நோ அப்ஜெக்ஷன் என்ஓசி வாங்குவாங்க. யாரு யாரு ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு தஆலா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு முதல் என்ஓசி சர்டிபிகேட் யார்கிட்ட வாங்குவாங்க பாப மதீனத்துல் இல்ம் ஜத்த ஹாஜா முயினுதீன் சையதுனா அலி இப்னு அபு தாலிப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா அலி நாயத்துக்கு வாங்குவாங்க மாஷா அல்லாஹ். அலி நாயத்துக்கு எந்த அப்ஜெக்ஷன் இருக்க கூடாது. காரணம் என்ன மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய இஸ்லாம் ஈமான் ஏசான் தக்வா தௌஹீத் லாஹிர் பாத்தின் ஆஃபா கம்ஃபுஸ் எல்லா இல்முடைய அந்த முழு பவரையும் சேதுன அலி நாயகத்தில் கொடுத்துட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் என்ன அன மதீனத்துல் இல்மு அலியின் பாபா ஃபமன் அராதல் இல்ம் ஃபல்யாத்தில் பாப் மதனுடைய முழு ஜும்லா இங்கதான் முடியுது. அன மதீனத்துல் இல்மு அலியின் பாபா அடுத்து என்ன யாருக்காவது இல்மு தேவைப்பட்டா என்னோட வாசலுக்கு வா மாசல் உமன் அராதல் இல்ம் ஃபலியாதி அல் பா யாருக்காவது என்ன இல்மு தேவைப்பட்டா எங்க வா எங்க போகணும் பாபே மோலா முஷ்கில் குஷாவுடைய
سيدنا علي مرتلا ودي باب شريف كبوم أمرا دربار شريف ودي واسل كبوم ما شاء الله أبو سيدنا علي بن أبو طالب عليه السلام سيدنا علي كرم الله وجهه الكريم أورل ما شاء الله هنا سيرتيفيكيت بنو NOC كودكم عمر رضي الله تعالى عنه آتشيكي வந்த உடனே 12 பேரை வச்சு ஒரு ஷூரா கமிட்டி அமைச்சாங்க அந்த 12 பேர் ஷூரா கமிட்டி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி ஜனாதிபதிட்ட அனுப்பும் ஜனாதிபதி என்ன செய்வாங்க மாஷாஅல்லாஹ் சேதன அலி கர்மதாட கேக்குவாங்க ஏனா இந்த 12 பேருடைய கமிட்டிக்கு ரைஸே சேதன அலி நாயகம்தான் விளங்கா இப்ப முதல்ல அலி நாயகத்தை கேக்குவாங்க رندا ما شاء الله أم المؤمنين حضرتنا سيدة عائشة الطهرة صديقة العليا رضي الله تعالى عنها نمبر أمة نمبر آري تاي صديق نهاية ترمى الكنمر نهاية ترمى فرس تمانا ديفي جابير ولي فرحاس جل جل كم ديفي ترميان يود وطي ورواري وطبيان ناتشيا سيدة عائشة نهاية تسلى مرضي الله انوسي وامر مونا ودى رئيس المفسرين عبد الله ابن عباس رضي الله عنه عمد ما شاء الله انا سيبان انا سيبان انا مون بير ما شاء الله انا no objection in the masala in the sattam in the hukum pass pandad the Quran layo hadith lo in the vidaman or Quran hadith ku maru batta nere ila idu onnum illa idu Quran hadith ku utpattu thar kudun soli ma shah la enna இவங்க மூணு பேரும் சர்டிபிகேட் பண்ணா தான் உமர் ரலி அல்லாஹ் சட்டத்தை பாஸ் பண்ணுவாங்க மாஷா அப்போ இப்படி உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களால் போற்றப்பட்ட மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் யாரு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அன்ஹு உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் மிம்பர்ல உட்கார்ந்து அவங்களுக்கு பக்கத்துல இவங்களை உட்கார வைக்குவாங்க அவங்கள عبد الله بن عباس رضي الله عنهما عمر رضي الله عنه பக்கத்துல உட்கார வைக்குவாங்க மூத்த சஹாபாக்களுக்கு மத்தியில கூட ஒரு பேச்சு வந்து என்ன அவர் சின்ன புள்ள பத்ருல கலந்த பத்ர் சஹாபாக்கள் எல்லாம் இருக்காங்க பத்ர் நேரத்துல என்ன அவ மாஷாஅல்லாஹ் மதினாலே இல்ல குழந்தை புள்ள மாஷாஅல்லாஹ் இந்த குட்டி புள்ளைய போய் என்ன ஒரு புள்ள கத்தாப் ரதி அல்லாஹ் மிம்பர் மேல தூக்கி உட்கார வைக்கிறா புள்ளையன்னு மாஷாஅல்லாஹ் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் فسبح بحمد ربك واستغفره انه كان توابا اذا جاء نصر الله له الله இந்த ஆயத்து ஷரீஃபுக்கு சஹாபாக்கள் எல்லாரும் தஃப்சீர் வைக்க சொன்னாங்க மாஷாஅல்லாஹ் எல்லாரும் தஃப்சீர் வச்சாங்க ஆனா யா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒரு தஃப்சீர் சொன்னாங்க ஆனா அந்த தஃப்சீர் அந்த ஆயத்துக்கு பொருந்தக்கூடியதாக இல்லை உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஃபஹ்ம்ல கியாஸ்ல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க என்ன தஃப்சீர் கொடுத்தாங்களோ அதுதான் கரெக்டா இருந்துச்சு மாஷாஅல்லாஹ் அப்போ அப்துல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க இதுக்காகத்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் நான் என்ன செய்யறேன் மிம்பர்ல நான் உயர்த்தி வைக்கிறேன் பக்கத்துல உட்கார வைக்கிறேன் மாஷாஅல்லாஹ் என்னட்ட ஹிலாஃபத் ராசிதியாவுடைய ஹிலாஃபத் இருக்குது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மாஷாஅல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்து கரீம் தரப்பட்ட علم علم نافع علم كامل இருக்குது மாஷாஅல்லாஹ் அதனால நான் இக்ராம் செய்றேன்னு சொன்னாங்க சேதனா உமர் இப்னு கத்தாப் அமீர் المؤمنين رئيس العادلين உமர் இப்னு கத்தாப் رضي الله عنه மாஷாஅல்லாஹ் இந்த عبد الله بن عباس رضي الله عنه இவங்கள இருந்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க கூட இப்படி ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கல எவ்வளவு கொடுத்துருக்காங்க மாஷாஅல்லாஹ் ஹாஜா நாயகம் அவர்கள் தவஜ்ஜு செஞ்ச சர்க்கார் தஃபக்குர் தத்பூர் செஞ்ச அந்த வியூல மாஷாஅல்லாஹ் பார்க்கல அது மாதிரி என்ன தஃப்சீர் ஜவாஹிர் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர் மாஷாஅல்லாஹ் அது 80 வாலிம் இருக்குன்னு சொல்லியனா சொல்லப்படுது மாஷாஅல்லாஹ் நம்ம அதெல்லாம் படிச்சு நிக்கிறதுக்கு இல்ல என்ன கியாமத் வந்து புரியுதா நம்ம என்ன ஒரு சனது வாங்குறது கடையிலேயே நமக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது எப்படா முடியும் அடுத்து நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எங்க 80 வாரி ரொம்ப படிக்கிறது இருக்கட்டு ஹை இப்போ மாஷாஅல்லாஹ் என்ன தஃப்சீர் ஜவாஹிர் இமாம் அபு ஹாமித் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர்
இந்த தப்சீர்ல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை விளக்குவாங்க. எத்தனை விஷயங்கள் இருக்கு மாஷா? மாஷால என்ன தப்சீர்ங்கிறது சாதாரணமானதல்ல. தர்ஜுமாக்கு தப்சீருக்கு என்ன வித்தியாசம்? தர்ஜுமா என்ன? சும்மா ஒரு வார்த்தைக்கு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போறது. தப்சீர் என்ன? அது லாஹிர் பாத்தின் எல்லாத்தையும் என்ன அக்கு வேற ஆணி வேற அத்தனையும் கலட்டி பேசுறது மாஷா. இதான் தப்சீர் மாஷா. அப்படி உள்ள தப்சீர்கள்ல எந்த தப்சீர்ல இல்லாத ஒரு விஷயத்த சர்கார் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டி அவர்கள் பயானத்துல ஹாஜா நாயத்திலே கபுதுல் கரீமான லகத்தை ஜிகரான ஹுசூர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டியுடைய ஹலீஃபத்துல் அக்பரான குத்புல் அக்தாப் ஃபர்துல் அஹ்பாப் ஹவுசுல் அஹ்பாப் சையது சாதாத் சையதுனா ஹாஜா குத்புத்தீன் பக்தியார் காக்கியர் ஹுசைனியுன் ஹசன் சிஷ்டி أوشي ثم الدهلوي رضي الله تعالى عنه وفاض علينا البركات من دهر الدهر آمين نايم أولوك ما شاء الله خاجة سركار سولي قلت رانا خاجة قطب الدين بختيار كاكي ما شاء الله أولوك مريدان خليفة وانا بابا فريد الدين گنج شکر نائن تک سولی گوڑت بابا فرید الدین ابر گرد اسرار المحققین سولی گوڑی کتاب لی حضر آن سورة الفاتحہ اولا ہے என்ன அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் தரமாவது ஃபாத்தியா சூரத்து ஓதி இருப்போம். நம்ம என்னைக்கு இதை பத்தி சிந்திச்சே இருக்க மாட்டோம். அது மாதிரி என்ன குருபாக்கு கேட்கிறோம், உங்கள்கிட்ட கூட நான் கேட்கல எந்த ஆயிரமும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. சுல்தானுல் உலமா அல் முகர்ரபீன், மலிக்குல் உலமா அல் முகர்ரபீன், குத்புல் உலமா அல் முகர்ரபீன், ஹௌஸுல் உலமா அல் முகர்ரபீன் ஹாஜா மொய்னுதீன் ஹுசைன் ஹசன் சிஷ்தி சஞ்சரி சும்மா ஜமீலி கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத அலைனல் பரகாத் மினு தஹர தஹர் ஆமீன். நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அவர்களது அக்லு தய்யிபாவில் மனமான பரிசுத்தமான அந்த அறிவுல மாஷா அல்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டி பேசுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் கொண்டு வராத அல்ஃபாம் பஸ்மலால என்ன அலிஃபுல ஆரம்பிச்சு வலவாலீன்ல மாஷா அல்லாஹ் என்ன முடியற கடைசி அச்சரம் வலவாலீன் என்ன அச்சரம் முடியுது நூன். இந்த அலி அதாவது பால இருந்து உச்சரிப்பு இருந்தாலும் அலிஃபில் இருந்து ஆரம்பிக்குது மாஷால். பஸ்மலா என்ன செய்ய எழுதும் போது ஒரு அலிஃபை சேர்த்து எழுதுற மாஷால். அப்போ பஸ்மலா தொடக்கத்திலிருந்து பால இருந்து இந்த சவுண்ட் உள்ள நம்ம இக்ரார் தக்ரீர் செய்கிற வாசிக்கக்கூடிய பேசக்கூடிய ஓதக்கூடிய அச்சரங்களான இந்த அச்சரத்தில் மாஷா அல்லாஹ் பால இருந்து நூன் வரைக்கும் வராத அச்சரங்களை அது ஏன் வரலன்னு சொல்லி ஹாஜா நாயகம் பயன் செய்யறாங்க. இதைத்தான் சொல்ல முடியும். இதுக்கு மேல பேசுற விரிச்சு பேசுறதுக்கு உள்ள சூழ்நிலை போய் இல்லை. இது ஹாஜா நாயகத்தில் உருஸ் முபாரக் எஜமானுடைய அந்த அபார சக்தி மிக்க ஞானத்தை பத்தி பேசுறமே தவிர அத அந்த விஷயத்தை பத்தி பேசுறது அது ஹாஜா நாயகம் நமக்கு கிருபை செய்யணும். நிஜமா கரீப் நவாஸ் நமக்கு மதத்து இனாயத்து அவங்கள அடிமைக்கு கொடுக்கணும் மாஷா. அப்பதான் முடியும். சூரத்துல் ஃபாத்திஹால என்ன வராத அச்சரங்கள் சா வரல, இது வரல, சா வரல, அலிப் பா தாக் தாக் அடுத்த சா வரல. குறிப்பா ஃபாத்திஹா சூரத்துல புரிஞ்சா என்ன செய்யல சா வரல. அது மாதிரி மாஷால ஷீம் வரல, நுக்குத்தா வச்ச ஷீம் ஷைத்தானுக்குள்ள ஷீம் வரல, ஃபா வரல, புள்ளி வச்ச காஃப் வரல. விளங்குதா புரியுதா?
நிக்கிற ஆள் யாராவது எல்லாம் கிதாப் படிச்சாலும் நிக்கிறேன் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா ஹாஃபிர் ஹாஃப்தா நிக்கிறான் திங்க் பண்ணிக்கிறியா இல்ல நீ நிக்கிற ஆள் நல்ல உங்களோட அசாத்தியத்தில் கூட இத ஃபிகர் பண்ணிருக்க மாட்டார் இந்த ஹர்ஃபனா வராத ஹர்ஃப் எதுனா சா வரல அடுத்து என்ன ஷீ வரல ஃபா வரல புள்ளி வச்ச காஃப் வரல அது ஏன் வரலங்கிறதுடைய தஸ்ரீ ஹாத் மாஷா இந்த லெஃப்ல எல்லாம் அல்லாஹ் ஃபாத்தியா சூரத்துல உம்முல் கிதாபில ஏன் கொண்டுகிட்டு வரல சைத்தான் மாஷால என்ன அழுதது மூன்று தரம்னு சொல்லி கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தரான் சைத்தான் அழுதது எத்தனை தரம் சலாச மர மூன்று தரம் முதல் முதல்ல எப்போ சைத்தான் அழுதா சைத்தான் முதல் முதல்ல எப்போ அழுதா ரஹமத் அலில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாத் மௌலூதுல் கரீமான அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு அழுதான் ஆஹா யா அல்லாஹ் இது வரைக்கும் நான் என்ன பூலோகத்திலையும் வானலோகத்திலையும் கலக்கிட்டு வந்தேன் எல்லாரையும் இனி என்னால என்ன இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போட்ட ஆட்டம் போட முடியாது உன்னோட ரஹமத்த முத்தலக்க இறக்கிட்டியே இதுவரையில எல்லா அம்பியாக்கள் என்ன உன் அடியார்களுக்கு தல்கீன் பண்ணுவாங்க சொல்லி கொடுப்பாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க 900 வருஷத்துக்கு மேல அவங்களோட கவுமுக்கு போட்டு அல்லாடைய தௌஹீத சொல்லி கொடுத்தாங்க அவங்களோட ரிசாலத்தை சொன்னாங்க எவனும் ஏத்துக்கல பெரும்பான்மையான மக்கள் யாரும் ஏத்துக்கல எந்த அளவுக்கு அவங்கள புள்ள அவங்க பெத்த புள்ள கணான் கூட ஏத்துக்கல அவங்கள பொண்டாட்டி ஏத்துக்கல கடைசியில் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க அல்லாஹ் ஹலாக் ஆக்கிட்டாங்க இது மாதிரி முந்திய அம்பியாக்கள் முழுக்க சொல்லி பார்ப்பாங்க பொறுமையா இருப்பாங்க கேட்கலையா அல்லாட்ட ஒப்படைச்சிருவாங்க அல்லாஹ் அவன்ற கஹாரியத்தை ஜப்பாரியத்தை கொண்டு எல்லாரையும் என்ன செய்வான் அழிச்சு விடுவான் ஆனா அல்லாடைய ரஹமத்தான ரஹமத்தலில் ஆலமீன் ஷஃபீல் முதனிபீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் ஜத்த ஹாஜா மொய்னுத்தீன் ருஹுல் வுஜூத் சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ரம் மஜத வல நாயக கோமான் அவர்களுடைய முபாரக்கான செய்தி என்ன ரப்பி ஹப்லி உம்மதி யா அல்லாஹ் என் உம்மத்தை என்னட்டு விட்டுடா அல்லாஹ் என் உம்மத்தை நீ தண்டிச்சிராத அல்லாஹ் என் உம்மத்தை மாஷா அல்லாஹ் என்ன நான் ஒரு கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கான அந்த தௌஃபீக்கை நீ கொடுத்துடலாம் ரப்பி ஹபலி உம்மதி புரியுதா ரப்பி ஹபலி உம்மதி ரப்பி ஹபலி உம்மதி இந்த துவாவை கொண்டு சலதாரசன்மார்கள் அல்லாடைய கலபுல இருந்து அல்லாஹ் நம்மளை ஹலாக்காக்கிற தன்மையில இருந்து நம்மளை ரட்சித்து நம்மளை காப்பாத்திடுறாங்க முஸ்தபா கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ உன்ட்ட நான் போட்ட சவால் யா அல்லாஹ் உன் அடியார்கள் என்ன கல்புக்குள்ள கைய போட்டு குழப்பி அவனை என்ன உண்டி இல்லைன்னு பண்றேன்னு உன்ட்ட சொல்லிட்டு வந்தனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இருந்து ஈசா நபி வரைக்கும் என்ன அந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தனே இனி பண்ண முடியாம போயிடுச்சே உன் ஹபீபடி இறக்கிட்டியே ரஹமத்தை இறக்கிட்டியே ஷபாத்துல் குப்ராவை இறக்கிட்டியே வசீலத்துல் உதுமாவை இறக்கிட்டியேன்னு சொல்லி சைத்தான் அழுவுனா எப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதுல் கரீமானது புரிஞ்சா அப்ப சைத்தான் அழுகுறான் சைத்தான் யாரு அபா வஸ்தக்பர் வகானமினல் காஃபிரின் குர்ஆன் சொல்லு காஃபிர் அழுகுறான் அப்ப மூமின் என்ன செய்வான் குஷியாவை கொண்டாடுவான் மாஷா அல்லாஹ் மீலாது சரிவ மாஷா எழுதுதா ஈது அக்பர் எது மாஷா அல்லாஹ் ரபி லவல் போற 12 ஈது ஃபர்ஹா ஐது நூர் எது மாஷா அல்லாஹ் மௌலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு என்ன காஃபிரான சைத்தான் அழுகுறான்பா
அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அல்லாஹ்வோட ரசூலை ஈமான் கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவ கலிமத்துல் ஹக்கைனா ஈமான் கொண்ட மூமி நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஹத்தா இருக்கணும் கொண்டாடணும் மாசா புரிஞ்சா வீட்டுக்கு லைட்ஸ் போடணும் பெயிண்டிங் பண்ணணும் நல்ல சாப்பாடு ஆக்கணும் நல்ல ட்ரெஸ் கொடுத்தணும் மாசா ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது மதுஹு மனாக்கிது செய்யணும் மாசா அல்லாஹ் ஸலவாத்து ஸலாம் செய்து அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் ஆமீன் அதனாலதான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க மன் அல்லாஹ் மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கத் அஹ்யல் இஸ்லாம் உமர் ரலியல்லாஹுடைய வாக்கு யார் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது ஷரீஃப கௌரவிக்கிறான் அவன் என்ன இஸ்லாத்தை ஹயாத்தாக்கியவனாவான் மாஷா புரிஞ்சா இஸ்லாத்தை ஹயாத்தாக்கிறது தபலீகார மாதிரி மூட்டை இதுக்கிட்டேன்னா ஊர் வர சுத்தறதல்ல புரியுதா இஸ்லாத்தை ஹயாத்தாக்கிறதுக்கு ஸ்தாபனம் ஆரம்பிக்க தேவையில்லை ரசூலுல்லாஹ்வோட மௌலித வீட்டுல கொண்டாடினா போதும் மாஷா ஒரு இடத்தை வாங்கி ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி அதுக்காக வசூலுக்கானா நம்ம கல்ஃபுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அவசியம் இல்லை இஸ்லாத்தை ஹயாத்தாக்க வீட்டுல உட்காந்து நல்ல லைட் போடுப்பா ரசூல் அனுப்பியா சரி விளங்குதா செய்தா அழுதது மூணு தூரம் யாரு சொல்லித்தாரா அல்லாஹ் ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் திருவாய நம்ம ரசூல்லா சொல்லி தரணும் மாஷா சைத்தா அழுதது முத முத எப்போ நாயகம் அன்னைக்கு மாஷா அல்லா சொல்லாம் மோலிது அன்னைக்கு மாஷா அப்ப காஃபில அழுகுறான் பூமியில் என்ன செய்வான் சந்தோஷமா இருப்பா மாஷா ஆப்போசிட் என்ன செய்வான் கொண்டாடி மகிழ்வான் மாஷா பூமியின் கொண்டாடி அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் ரெண்டாவது மாஷா அல்லாஹ் சைத்தான் எப்ப அழுதான் சூரத்துல் ஃபாத்திஹா நாசில் ஆன பொழுது அழுதான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபீதான் ஹதரத்துல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் என்ன சூரத்துல் ஃபாத்திஹா ரூஹுல் அமீன் ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹதரத்துல் இலாஹியால இருந்து என்ன வகையை வாங்கிட்டு வரும்போது அது வரைக்கும் துனியாவுக்கு இறங்காத 70,000 ரஹமத்துடைய மலக்கு அந்த அது வரைக்கும் அந்த மலக்குகள் என்ன துனியாவுக்கு மட்டுமல்ல ஆறாவது வானத்துக்கே வந்தது கிடையாது அவங்க எல்லாம் மாஷால்லா அரசுடைய தகத்துல என்ன மக்காதசதுக்குல சிதரத்துல் முத்தகால இருக்கக்கூடிய மலக்குகள் பைத்துல் மாமூர்ல உள்ள மலக்கு 70,000 மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட வந்தாங்க மாஷால்லா இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு விட்டு வரும்போது முஸ்தஃபியா தர ஹதரத்துல் கரீமுக்கு மாஷால்லா உம்முல் கிதாப குர்ஆன்ற உம்மாவ குர்ஆனுடைய உம்மாவ மாஷால்ல குர்ஆன்ற உம்மா யாரு ஃபாத்தியா சூரத் மாஷால் கேக்குதா அப்ப உம்முல் கிதாப் வரும்போது உம்முல் குர்ஆன் வரும்போது மாஷால்ல இவ்வளவு பெரிய இக்ராமோட தாவீமோட அல்லாஹ் அனுப்புறான் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் ஆலியாவுக்கு மாஷா அல்லாஹ்